அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சப்ஸ்க்ரைபர் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நிறைய தைக்க வரும் ஆனால் எனக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறீங்க எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் நான் தைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன்னா நான் வீட்டு வேலைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன் என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபேமிலி நானும் என் பசங்க மட்டும்தான் அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு எந்த வேலையுமே இருக்காது நாள் ஃபுல்லாக வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு ரெஸ்ட் டைம் மாதிரி தான் நான் வந்து அடிக்கடி வந்து ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிச்சும் பண்ணிக்குவேன் எனக்கு ஏழு ப்ளவுஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் அதை வந்து முடிச்சு கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து வீட்டு வேலைகளையும் பிளான் பண்ணிக்குவேன் இன்னைக்கு வந்து வேலை இருக்கு நிறைய தைக்கணும் ஏதாவது புது ஆர்டர் இருக்கு அப்படின்னா காலையிலேயே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே நான் வந்து வீட்டு ஒர்க்கு எந்த ஒர்க்குமே பேலன்ஸ் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம மிஷினில் உட்காரும் போது அந்த வேலை பாக்கியிருக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு தைச்சாலுமே வந்து நமக்கு நிறைய மிஸ்டேக் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக போய் மிஷினில் உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணாலே நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது அந்த வீட்டு வேலைகளை வந்து எப்படி பிளான் பண்ணுறது இப்போ காலையில் வந்து பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா நான் நைட்டே வந்து என்ன சமைக்க கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிக்குவேன் காலையில் எந்திரிச்சு அப்படியே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க மாட்டேன் நைட்டே வந்து பிளான் பண்ணிக்குது தான் வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே திங்ஸ் இல்லை இப்போ வந்து ஒரு தேங்காய் சாதம் பண்ண போகிறோம் தேங்காய் இல்லை அப்படின்னா அதை நைட்டே நான் ரெடி பண்ணி கட் பண்ணி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருவேன் ஏன்னா என் பசங்க வந்து எயிட் எட்டு மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் கிளம்பிடுவாங்க மூணு பேரையும் வந்து எட்டு மணிக்கெல்லாம் கிளப்பணும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் நைட்டே வந்து பண்ணி வச்சிருவேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருனால எனக்கு வந்து ஒரு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் நான் எல்லா வேலையும் முடிச்சுருவேன் ஆக்சுவலாக கிச்சன் ஒர்க் எனக்கு எதுவுமே இருக்காது ஃபுல்லாக வந்து அப்படியே நீட்டாக க்ளீன் கவுண்டர் டாப் முதற்கொண்டு நான் க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த ஏழரை மணிக்கு வந்து வெளியில வருவேன் சில டைம் வந்து நான் லேட்டாக எழுந்திரிச்சாலோ சில ஏதாவது ஒரு அப்படி எப்படி லேட்டாகிடுச்சுனாலோ பாத்திரம் வளர்க்குற வேலை மட்டும் எனக்கு பெண்டிங் இருக்கும் அதுவுமே பிள்ளைங்களை அனுப்பிட்டு சீக்கிரமாக வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் மிஷினுக்கு வருவேன் ஒரேடியாக வந்து மிஷின்லேயே உட்காந்துருப்பேனா அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடையாது எனக்குமே வந்து ரெஸ்ட்டு தேவைப்படும் அப்பப்போ நான் ஒரு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து பேக் பெயின் வர மாதிரி இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் நான் வந்து அதையுமே ஸ்டிச் பண்ணுவேன் ஒரே இருந்தாலும் நம்ம உடம்போட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் நடந்துக்க முடியும் ஏன்னா மிஷினில் உட்காரவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி வந்து குடிங் நேர நேரத்துக்கு வந்து சாப்பாடை எடுத்துக்கணும் அப்பதான் வந்து நம்மளும் தொடர்ந்து அந்த வேலையில வந்து கண்டினியூவாக பண்ண முடியும் இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ஆர்டரே வர மாட்டேங்குது அதுக்கு ஏதாச்சும் வந்து டிப்ஸு சொல்லுங்கன்னு நம்ம வந்து யாராச்சும் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இன்றைக்கி சாயங்காலம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சிரமம் பார்க்காம இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அதை கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் ஏன்னால் டெய்லரிங்கில் டைம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஏதாவது ஒரு அவசரத்துக்காக தான் வந்து இன்றைக்கி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க நம்ம அசால்ட்டாக பைய தச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்காமல் கேட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் எப்படியாவது இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும் அது முடிச்சு கொடுக்கும் போது அவங்க கையிலேயே பணம் கொடுப்பாங்க அது வந்து ஒரு அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது அதனால கண்டிப்பாக வந்து முடிச்சு கொடுக்கிறது இன்னைக்கு உள்ள வேலைகளை இன்னைக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிங்கன்னா பெண்டிங் எதுவுமே கிடைக்காது நிறைய வாங்கி 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 கபோர்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அதை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகுமே தவிர ஒரு முது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு இருக்காது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும் அதனால அப்பப்போ வந்து கொடுக்கறத நீட்டாக அப்பப்போ தைச்சு கொடுக்கறதுக்கு பழகிக்கோங்க இன்னொன்று நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம தைச்சி கொடுக்குறத வந்து நீட்டாக தைச்சு கொடுத்தாலே போதும் கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்வாங்க நம்ம வந்து தையல் வந்து எல்லாம் சுருக்கம் இல்லாமல் லூப் அடிக்காமல் அந்த தையல் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் அழகாக இருந்தாலே போதும் நமக்குமே அது மூலமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க தான் செய்யும் நம்ம தைச்சிட்டு அந்த ப்ளவுஸு பார்க்கும்போது இது நம்ம தான் தைச்சோமா அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கே வரணும் அந்தளவுக்கு அந்த தையலை வந்து நம்ம நீட்டாக போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பழகிக்கணும் சில பேர் வந்து தைச்சி கொடுப்பாங்க அந்த தையல் வந்து இழுத்து இழுத்துருக்கும் லூப் அடிச்சிருக்கும் அது கூட கவனிக்காமல் வந்து தைச்சி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தைச்சி கொடுக்காமல் போடுற தையல் வந்து நீட்டாக லூப் அடிக்காமல் அந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நம்மக்கிட்டே தான் தைக்க வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ காசு கொடுக்கணும் இப்போ தைச்சதுக்கு காசு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில டைம் கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாகவும் தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் அவங்கள பற்றி நமக்கு தெரியும் இவங்க வந்து எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட இல்லை பரவாயில்லக்கா நீங்கள் பையன் கொடுங்க இருக்கும் போது கொடுங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தன்மையாக பேசி பழகிக்கோங்க இன்னும் இல்லை காசு தந்தால் தான் நான் ப்ளவுஸ் தருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரூடாக பேசாமல் கொஞ்சம் தன்மையாக பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கும் போது கொடுங்க அப்படின்ட்டு அப்படின்னா பரவாயில்ல அவசரமா தைக்கும் போது எங்கிட்ட காசு கூட வாங்கலை அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் கண்டிப்பா வரும் அதுக்காக வந்து எல்லார்கிட்டையும் வந்து காசு வாங்காம கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா நமக்கு சில பேர்களை பத்தி தெரியும் இவங்க எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற பேர்கிட்ட மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அவங்க இல்லைன்னு சொல்லும் பட்சத்தில் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க கொடுக்கணுன்ற ஆசையும் வந்து வந்துடும் ஏன்னா நம்ம சொல்லும் போது அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த மாதிரி இன்னும் சில பேர் இருப்பாங்க தச்சு வாங்கிட்டு போயிட்டு கண்டுக்கிறவே மாட்டாங்க அடுத்த டெய்லரை பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள வந்து நான் சொல்லலை இன்னும் சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த டைமில் வந்து காசு இருக்காது நான் வந்து பையன் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறதுனால டெய்லரிங்க்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுவோம் இதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் நம்ம மேலே வரலாம் சரி இவங்ககிட்டே நம்ம தைக்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவங்களுக்கு வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இன்னும் சில டிப்ஸ் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா சில பேர் வந்து ப்ளவுஸ் தைக்க எடுத்துகிட்டு வருவாங்க அது கூடவே வந்து கொஞ்சம் நாலஞ்சு வந்து அதாவது வீட்டில் பிஞ்சது அந்த மாதிரி தையல் விட்டது இதெல்லாம் வந்து கூட எடுத்துகிட்டு வருவாங்க இதை வந்து தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டு அதுக்கு மட்டும் காசு வாங்கிக்கிட்டா போதும் அந்த பிஞ்சதுக்கெல்லாம் வந்து இதுக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்ட்டு வந்து ஹாஷா கேட்காம பரவாயில்ல இதுக்கு இருக்கட்டும்க்கா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்க அந்த கஸ்டமரும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க நமக்கும் வந்து அதில் ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்துருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்ததுன்னா என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பெண்டிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்க பழகிக்கோங்க நீங்கள் வந்து பெண்டிங் வைக்க வைக்க பார்த்தீங்கன்னா நமக்குமே வந்து ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும் என்னடா இது நாம் நிறைய அப்படியே போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து எப்போ தைச்சி கொடுக்குறது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்துடும் அதனால் அப்பப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க கொடுக்குறத வந்து நல்லா நீட்டாக தைச்சி கொடுங்க இவ்வளோ தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அதை தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துதீங்க அப்படின்னா நான் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் இப்படி தான் வந்து நான் எல்லா ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுவேன் சில டைம் வந்து அந்த ஸ்லீவ் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து கட் பண்ணிடுவேன் எனக்கு எனக்கு எப்போ அப்போ கட் பண்ணும் போது எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்குவேன் சில டைம் வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் சில டைம் வந்து நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி வந்து தைச்சதுக்கு அப்புறமா வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் ஆனால் எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக இருக்கா அளவு ப்ளவுஸும் நம்ம தைச்ச ப்ளவுஸும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நல்லா செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான டிப்ஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த வீடியோ கேட்ட சிஸ்டருக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்